அனைவருக்கும் வணக்கம். 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்களை காவு வாங்கியிருப்பதோடு 200க்கும் மேற்பட்ட நாடுகளை முடக்கியிருக்கிறது COVID-19 கொரோனா வைரஸ். இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. கொரோனாவோடு நேரடியாக களத்தில் போர் செய்யக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், காவலர்கள் தங்களுடைய குடும்பங்களை விட்டு, குழந்தைகளை விட்டு, தங்கள் உயிரை படைய வைத்து வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இவர்களை பாதுகாக்க வேண்டியது அரசினுடைய கடமை. வெண்டிலேட்டர்கள், கரோனா பரிசோதனை கருவிகள் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள், கரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்களுக்கான பாதுகாப்பு கவசங்கள் என இந்த கொடிய தொற்று நோயை எதிர்த்து போரிடுவதற்கு தேவையான உபகரணங்களை கூடுதலான எண்ணிக்கையில் வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உண்டு. ஆனால் மத்திய பிஜேபி அரசாங்கம் இவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான பாதுகாப்பு உபகரணங்களை கூட ஏற்பாடு செய்து கொடுக்க முடியாத ஒரு அரசாங்கமாக மாறியிருக்கிறது. கொரோனா வைரஸ் தொற்று அல்லாத இதர நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இதர நோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் மருத்துவமனைக்கு சென்றால் கொரோனா தொற்றிவிடுமோ என்கிற அச்சத்தால் மருத்துவமனைக்கு வர தயங்குகிறார்கள். அந்த மக்களுக்கு நம்பிக்கையூட்டி மருத்துவமனைக்கு வர வைப்பதோடு அவர்களுக்கு பாதுகாப்பான முறையில் சிகிச்சை அளிப்பதை அரசாங்கம் உத்தரவாதப்படுத்த வேண்டும். உயிர்கொல்லி நோய்கள் தொற்றாமல் தடுப்பதற்காக குழந்தைகளுக்கு வழங்கப்படக்கூடிய சொட்டு மருந்துகள், அவர்களுக்கு போடக்கூடிய தடுப்பூசி போன்றவற்றை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். கர்ப்பிணி தாய்மார்களுக்கான தடுப்பு மருந்துகள் தடையின்றி கிடைப்பதையும் அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிப்பதையும் உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பும் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. போதுமான மருத்துவ சிகிச்சை கிடைக்கவில்லை என்கிற ஒரே காரணத்திற்காக மக்கள் செத்துவிடக்கூடாது என்கிற ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் போதுமான எண்ணிக்கையில் மருத்துவ உபகரணங்களையும் மருந்து பொருட்களையும் இரத்த வகைகளையும் இருப்பு வைப்பதை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. கைதட்டுவதோ, விளக்கேற்றுவதோ, பூக்கள் தூவுவதோ மருத்துவர்களுக்கு நாம் செய்யும் மரியாதையாக இருக்காது. அவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளையும் மருத்துவ உபகரணங்களையும் போதுமான அளவுக்கு ஏற்பாடு செய்து கொடுப்பதோடு போதுமான நிதியை ஒதுக்குவதுதான் நாம் அவர்களுக்கு செய்யும் மரியாதையாக இருக்கும். ஆகவே மத்திய அரசாங்கம் இந்த மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதற்கு அதிகபட்ச தொகையை மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்.